பாதி அட்வென்ச்சர் டூரர் அண்ட் பாதி வந்து ஸ்போர்ட்ஸ் பைக்கில் உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி தான் ஃபீல் இருக்கு. வெல்கம் பேக் டு சேனல், நான் தான் உங்க அரவிந்த். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சிஎஃப் மோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு ப்ரீமியம் பைக்கு அந்த ஒரு ஸ்டாண்டர்டில் வந்து ஒரு பைக் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன் ஷோரூமுக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்வென்ச்சர் டூர் பைக் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்க்குறீங்க பார்த்தீங்களா, சிஎஃப் மோட்டோ 650 அப்படின்னு சொல்லிட்டு இதை தான் வந்து நம்ம இப்போ வந்து டெஸ்ட் ரைட் பண்ண போகிறோம். ஸோ பைக்கை வந்து ஒரு டைம் பார்த்துக்கலாம் எப்படி இருக்குது என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு டெஸ்ட் ரைட் ராவாக ஒரு டெஸ்ட் ரைட் போட்டு பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டெஸ்ட் ரைட் பண்ண போகிற வெஹிக்கிள், சிஎஃப் மோட்டோ எம்டி 650 அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பிராண்ட் ஆக்சுவலாக இதோடைய மாடல் நேமு. அண்ட் இந்த வண்டியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்படி தான் இருக்குது, வந்து பார்த்திங்கன்னா அட்வென்ச்சர் டூரர் அண்ட் இதிலேயே வந்து பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ் டூரும் இருக்குது. நாம் வந்து பார்த்திங்கன்னா அட்வென்ச்சர் டூரில் தான் ட்ரை பண்ண போகிறோம். இந்த வண்டியில் உங்களுக்கு வந்து ஃபுல் ஸ்பெக்கும் வந்து உங்களுக்கு நான் ஒரு ஐடியா கொடுக்குறேன் பாருங்கள். வண்டியோட ஓடோ பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு டிஜிட்டல் தான் இருக்கும், அனலாக் இருக்காது. அண்ட் தென் வண்டியோட லுக் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பழைய இங்கிலீஷ் படத்தில் பார்க்கும்போது சில பைக்ஸ் எல்லாம் வருங்க, ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு தோணுது. உங்களுக்கு எப்படி தோணுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் டயர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இது ஏதோ வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் டயர் மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. அண்ட் லுக் வைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓகேங்க, வண்டி வந்து ரோட்டில் போச்சுன்னா ஒரு நாலு பேர் திரும்பி பார்ப்பாங்க. டியூயல் டிஸ்க்கு ஃப்ரண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா டபுள் டிஸ்க் இருக்கும். அண்ட் ஏபிஎஸும் இருக்குது வண்டியில். அண்ட் விண்ட்ஸ்க்ரீன் அதாவது வைசர்னு சொல்லுவோம், விண்ட்ஸ்க்ரீன் சொல்லுவோம், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பர். அண்ட் இன்ஜின் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி இந்த வண்டியிலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, இது வந்து 650cc இன்ஜின் தான். அண்ட் 6-speed மேனுவல் கியர்ஸ் இருக்குங்க வண்டியில். ஸோ மேக்ஸிமமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டார்க் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 54.4 Nm வந்து பார்த்தீங்கன்னா டார்க் ப்ரொவைட் பண்ணுது. அண்ட் 55.65 BHP வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹார்ஸ் பவர் இது ப்ரொடியூஸ் பண்ணுதுங்க. ஸோ 650cc வந்து ஒரு டீசெண்டான ஒரு பவர்னு கூட சொல்லலாம், அதனால தான் ரேட்டு கூட கம்மின்னு கூட சொல்லலாம். அண்ட் சீட்டிங் கம்ஃபர்ட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கு. அப்கமிங் நீங்கள் பார்ப்பீங்க எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி, இது வந்து செயின் ட்ரைவ் தான். ஸோ செயினில் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரைட் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். அண்ட் மோனோ சஸ்பென்ஷனுங்க, ரியருக்கு வந்து பார்த்திங்கன்னா மோனோ சஸ்பென்ஷன், ஃப்ரண்ட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா டெலிஸ்கோபிக் சஸ்பென்ஷன் சொல்லிட்டு தான் இருக்குது. அண்ட் சீட்டோட ஹைட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 795 mm இருக்குங்க உங்களுக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன மாதிரி ஒரு ஹைட்டு, ஒரு 5.7 அப்படின்ற ஒரு ஹைட் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஒரு கால் எட்டும் அப்படின்ற மாதிரி ஒரு பைக்கு தான் இது. ஸோ இந்த பைக் வந்து பார்த்திங்கன்னா கவாசிக்கு 650, அப்புறமேட்டு ஹோண்டாவில் இருக்கிற 650R வந்து பார்த்திங்கன்னா ஒரு காம்படிஷன்லாம் இறக்கிருக்கிற ஒரு 650cc வெஹிக்கிள் தான் இது. இது வந்து பார்த்திங்கன்னா சிஎஃப் மோட்டோ 650 அட்வென்ச்சர் டூரர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கைக்கு வந்துருச்சு. ஸோ இந்த வண்டியை வந்து ஓட்டி பார்க்கலாம். இந்த வண்டியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சில ஸ்பெக்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. அண்ட் நான் வந்து பார்த்திங்கன்னா 5.7. ஸோ என்னுடைய ஹைட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இது எந்தளவு செட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி அட்வென்ச்சர் டூரில் எப்பயுமே கால் இப்படி வச்சு தான் ஏறணும், அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ நான் உட்காந்ததுக்கப்புறமேட்டு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வந்து ஃபுல்லாக இருக்குது, இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா டோ இருக்குது. ரெண்டு பக்கமும் நான் மேனேஜ் பண்ணோம் அப்படின்னா நான் ரெண்டு பக்கமும் வந்து பார்த்திங்கன்னா டோ இந்த மாதிரி வந்து இதாகும். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கீ இக்னிஷன் ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, இன்ஜின் நம்ம வந்து ஆன் பண்ணலாம். ஸோ கூட வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஷோரூம்லேருந்து ஒருத்தர் அனுப்பியிருக்காங்க, நம்ம வந்து இப்போது ஃப்ரண்ட்டில் போய் பார்க்கலாம். இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ராவான பவராக இருக்குது. ஸோ இந்த வண்டியை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பல்காக தெரியுங்க. ரீசன் பார்த்திங்க அப்படின்னா இந்த சைடில் வந்து இந்த ப்ரொடெக்டர் இருக்குது பார்த்திங்களா, இதெல்லாம் வந்து வண்டியோடையே வர்றது தான் சேர்ந்து, அதனால் வந்து ஓட்டும்போது ரொம்ப ராவாக இருக்கும் அண்ட் பல்காகவும் இருக்கும். ஸோ இந்த வண்டியோட ஆன்ரோட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா 6.93 lakhs. இந்த வண்டியில் வந்து எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி. சொல்லப்போனால் எலக்ட்ரானிக்ஸ்னு சொல்லிட்டு ஒன்றுமே இல்லை, நீங்கள் வந்து ஒரு 150-250cc வண்டியில் இருக்கிற அந்த எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் கூட பார்த்திங்கன்னா இந்த வண்டியில் கம்மி. நோ ஸ்விட்சபிள் ஏபிஎஸ். அதே மாதிரி இந்த வண்டியை வந்து நீங்கள் இந்த சந்துக்குள்ளாரெல்லாம் விட்டு ஓட்டும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஓட்டணும், ஏன்னா பல்காக இருக்குதுன்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஓட்டுற மாதிரி இருக்கும்.
அண்ட் வைசர் வந்து பார்த்தீங்கன்னா டில்டபிள் வைசர் தான். இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். வண்டி எப்படி இருக்குது இப்போது இந்த மாதிரி பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட் பண்ணுங்கள். 650cc வந்து பார்த்தீங்கன்னா இதோடய பவர் ரொம்ப ராவாக இருக்குது. ஏன்னா எந்த ஒரு எலக்ட்ரானிக்ஸும் கிடையாது இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. அதனால் வந்து நான் ஃபீல் பண்ணுறேன் ரொம்ப ராவாக இருக்கிற மாதிரி. அண்ட் டாப் ஸ்பீட் வந்து பார்த்தீங்கன்னா 210-220 வரைக்கும் போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஷோரூமில் சொன்னாங்க. ஸோ டர்னிங் ரேடியஸ் பார்த்துக்கோங்க. டர்னிங் ரேடியஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெவியாலாம் இல்லை, நல்லா ஈஸியாகவே இருக்குது டர்ன் பண்ணுறதுக்கு. எனக்கு பைக் வந்து பார்த்திங்க அப்படின்னா BA6 பைக் தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா சென்சாருமே இருக்குது. வாரண்ட்டி வந்து பார்த்திங்கன்னா 2 வருஷம் வாரண்டி. இது வந்து ட்வின் சிலிண்டர் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. லிக்விட் கூல்டு FI இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா இதோட மேஜர். வண்டி ரா பவர்னு சொன்னேன் இல்லைங்களா, ரொம்ப சூப்பராக இருக்குது ரா பவர். ஸ்டாண்டிங்கில் ஓட்ட முடியும்னு பார்க்கலாம். இது சிட்டிக்குள்ளே ஸ்டாண்டிங்கில் ஓட்டினோம்னா எந்த அளவு இது இருக்குன்னு தெரில. ஓகே ஃபைன், செம்ம பல்காக இருக்குதுன்னு சொன்ன இல்லைங்களா, அந்த ப்ரொடெக்டர் அது ஒரு ரீசன் தான். அந்த ப்ரொடெக்டர் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து வண்டி வந்து கீழே விழுந்தாலும் சைடில் எந்த ஒரு டேமேஜும் ஆகாதுன்ற மாதிரி தான் இருக்குது. அவ்வளோ சூப்பராக இருக்குது ப்ரொடெக்டர். பட் ஆனால் கொஞ்சம் வெளியே இருக்கிறனால நீங்கள் கொஞ்சம் பார்த்து ஓட்டணும். நம்ம கால் இருக்கிற அளவுக்கு உங்களுக்கு பார்த்திங்கன்னா வெளியே நல்லா ப்ரொடெக்டர் சூப்பராக வந்து வெளியே நிற்குது. ஸோ இந்த வண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா சைனாவில் வந்து ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சைனா போலீஸ்காரங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டி தான் யூஸ் பண்ணுவாங்களாம். வண்டி பிராண்ட் வந்து பார்த்திங்கன்னா சைனாவோட பிராண்டு, டிசைன்டு ஃப்ரம் ஆஸ்திரேலியா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா ராவாக இருக்குங்க பவர். நான் சொன்ன மாதிரி வண்டி வந்து பவர் ராவாக இருக்கும்போது நமக்கு இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எந்த ஒரு எலக்ட்ரானிக்ஸ் இருக்கணும் அப்படின்ற ஒரு ஐட்டம் அந்த மாதிரி ஒரு விஷயம் இல்லை. ரொம்ப ராவான ஒரு பவராக இருக்குது. பிரேக்கிங்ஸும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. சிட்டிக்குள்ளே ஏன்னா நீங்கள் பூந்து பூந்து ஓட்ட முடியாது. இது வந்து டூரர், அட்வென்ச்சர் டூரர். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் வண்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கும். இது வந்து சிட்டிக்குள்ளே நீங்கள் வந்து ஈஸியாக ஓட்டிகிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு பைக் கிடையாதுங்க. லாங் ரைடுக்கு போகிறதுக்கு சூப்பரான ஒரு பைக்கு. இதோட மைலேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 20 km/L தருது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ அட்வென்ச்சர் டூருக்கு 20 km ஓகே, டீசெண்டான ஒரு மைலேஜ் தான் இல்லையா. சீட்டிங் கம்ஃபர்டபுள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே இருக்கு. ஸோ பிரேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது. வண்டிக்கு பெட்ரோல் போட்டுடலாம். பரவாயில்லைங்க, வண்டியை எடுத்துகிட்டு போனோம்னா ஒரு ஊரில் ஒரு 4 பேர் பார்க்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் இருக்குது. வண்டியை மூவ் பண்ணிட்டு போகும்போதே எல்லாரும் பார்க்குறாங்க. எப்படிங்க இருக்கு வண்டி இப்போது, ராப் பவர் கொடுக்கலாங்களா? இது ஆக்சுவலாக எனக்கு வந்து கம்ப்ளீட்டாக, டு பி ஃப்ராங்காக சொல்கிறேன், கம்ப்ளீட்டாக வந்து ஒரு அட்வென்ச்சர் டூரில் உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி ஃபீல் இல்லை. ஒரு பாதி அட்வென்ச்சர் டூரர் அண்ட் பாதி வந்து ஸ்போர்ட்ஸ் பைக்கில் உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி தான் ஃபீல் இருக்குது. நல்லா இருக்குங்க. பட் ஆனால் ஓட்டுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வண்டி சூப்பராக இருக்குது. டர்னிங் ரேடியஸ் பார்த்தீங்க, டர்னிங் ரேடியஸும் வந்து நல்லாயிருக்கு. அண்ட் சீட்டிங்கும் நல்லாயிருக்கு. இண்டிகேட்டர் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் வந்து விசிபிள் சூப்பராக இருக்குது. ஃப்ரண்ட் இண்டிகேட்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாடியிலே உங்களுக்கு வந்து அட்டாச்சாக இருக்கும். பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா செப்பரேட்டாக நார்மல் பைக்கில் இருக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் ஏதாவது ட்ராக்ஷன் கண்ட்ரோல் அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா எதுவுமே கிடையாது. அதனால தான் இதோடைய ரேட் வந்து கம்மின்னு இங்கே ஷோரூமில் சொன்னாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதோடைய என்ன சொல்கிறது, டேங்க் கெப்பாசிட்டி. டேங்க் கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா 18 லிட்டருங்களாம். நான் மைலேஜ் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மைலேஜ் வந்து பார்த்திங்கன்னா 20 per liter கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மோடு இருக்குது. ஒன்று வந்து ஸ்போர்ட்ஸ் மோடு காட்டுறாருங்க, உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. ஆக்சுவலாக இப்போ நான் ஆக்சஸ் பண்ணேன் அப்படின்னா இங்கே இருக்குது பாருங்கள் மோடு. ஒன்று வந்து ஸ்போர்ட்ஸ் மோடு, இன்னொன்று வந்து டூரிங் மோடு. நான் இப்போ டூரிங் மோடில் வச்சுக்கிறேன். உங்களுக்கு வந்து சைடு இண்டிகேட்டர் அப்புறமேட்டு பெட்ரோலோடைய இது லெவல் பார்க்குறது எல்லாமே இங்கே இருக்கும். அண்ட் வேறு என்ன, கியர் சேஞ்சிங், கியர் ஷிஃப்டிங் இங்கே இருக்குது. கிலோமீட்டர், ட்ரிப் மீட்டர், டோட்டல் கிலோமீட்டர் இதெல்லாமே இங்கே இருக்குது. ஸோ ரொம்ப வந்து நான் ஸ்பெசிஃபைடாக உங்களுக்கு வந்து சொல்லணுன்ற அளவு இதில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் இல்லை. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா வண்டி பவர் அண்ட் டூரிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா எந்தளவு நமக்கு செட் ஆகும் அப்படின்றது தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மெயினாக பார்க்க வேண்டியதாக இருக்கும். இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா ஸோ பெங்களூரில் வந்து பார்த்திங்கன்னா சிஎஃப் மோட்டோ ஒரே ஒரு ஷோரூம் தான் இருக்குது. உங்கள் ஊரில் வேறு எந்த ஊரில் சிஎஃப் மோட்டோக்கு ஷோரூம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் போட்டுவிடுங்க. ஸோ தட் மற்றவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. கியர் ஷிஃப்டிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்மூத்தாகவே இருக்குது. இனிஷியல் த்ராட்டில் பவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்குங்க. அண்ட் பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கேமரா ஸ்விட்ச் ஆஃப் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக இந்த பைக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆல்மோஸ்ட் 7 lakhs 650cc ஒர்த்தா அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். ஏன் அப்படி கேட்குறேன் அப்படின்னா இது பிராண்டும் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவு எக்ஸ்போஸ் ஆகலை. அதே சமயம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸில் ஒரு மேக்ஸிமம் பிஹெச்பி பவரோடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைக்கு கொடுக்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 7 lakhs அப்படின்றத வந்து ஒர்த்தா அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட பின் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த பைக்குக்கு உண்டான அக்சசரிஸ் டாப் பாக்ஸ், பேனியர்ஸ் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஷோரூம்லேயே வந்து நம்ம சொன்னோம் அப்படின்னா கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பைக் டெலிவரி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அது வந்து ஸ்டாக்கு பொறுத்து இமீடியேட்டாகவும் கிடைக்கும், சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா 2 months இல்லை 3 months அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபினான்ஸ் எல்லாமே அவைலபிள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மேபி உங்களுக்கு இந்த பைக்கு வாங்கலாம், ஒரு 7 lakhs அந்த ரேஞ்சில் வந்து ஒரு டூரிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுகமான ஒரு ஆப்ஷன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த பைக்கை சூஸ் பண்ணலாம். அண்ட் அப்கமிங் ப்ரீமியம் பைக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேக் டு பேக் நம்ம சேனலில் வந்து வரப்போகுது. ஸோ பாருங்கள். ஸோ ப்ரீமியம் பைக் மேபி உங்களுக்கு எடுக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை நமக்கு வந்து ஒரு ஐடியா வேணும் அப்படின்னா கூட உங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு ஒரு புது அப்கிரேடாக இருக்கும். மேபி நான் ஃபியூச்சரில் வந்து ஒரு ப்ரீமியம் பைக் வாங்க போகிறேன் அப்படின்னா அது வந்து எனக்கும் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ப்ரீமியம் பைக்கை வந்து ஃபுல்லாக டார்கெட் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வந்து பெல் பண்ணி கிளிக் பண்ணி ஆர்டர் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஓகே என்ன கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் நம்மளை இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ண அப்படின்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சேம் நம்ம சேனல் நேம் தான் ராயல் ரோட்ஸ் 500. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பை பை.